வீடு லீஸ்க்கு விடப்படுமா? சார், சார், சார். எஸ், என்ன தம்பி திருட மாதிரி திடு திடுன்னு ஓடுறீங்க? ஆ, நீங்க தான் இருக்க பணத்தில் அடிச்சுட்டு குடியிருந்த வீட்டை விட்டு துரத்து விட்டீங்க. கோவத்தில் அங்க கிளம்புறேன். என் தம்பி வீட்டில் குடியிருந்தியா? அப்போ நீங்க? நான் அண்ணன் பிரின்ஸ்பா. நான் வர்றேப்பா. இருப்பா, பொசுக்கு பொசுக்கு கோபுறேன். என்ன விஷயமா வந்த? லீஸ்க்கு போர்டு போட்டுருச்சுப்பா. அப்போ வந்து கேட்க வேண்டியதானே? அதான்ப்பா பிரச்சனையப்பா. இருப்பா, அவன் வேற மாதிரி நான் ஒரு மாதிரி. சாவியை போட்டு டெஸ்ட் பண்ணிடுவோமா? யாரு செக்கிங்க? லைட்டா. ஏய் தம்பி, பாதாமல் வரடி வந்தேன். ஐயா, அல்வா எங்க ஃபேமிலி ஒரு ஃபேவரட் ஃபுட் பா. இந்த வாய் டென்ஷனா வாய் வரே மாதிரி இருக்குடா. பேர் என்னடா? சதீஷ்ங்க. எந்த ஊரு? மதுரை. எங்க வேலை பாக்குற? கூகுள்ல வேலை பாக்குறேங்க. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஐடி கார்டு வேணா எடுத்து காட்டவா? போட்டோ எடுத்திருக்கியா? யாரு கூட? சுந்தர் பிச்சை கூட? அவர் அமெரிக்காவில் இருக்காருங்க. அவரும் மதுரைக்கார தானடா? பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்காரனா இருந்து உனக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடைச்சிருக்கு. எவ்வளோ? 30,000 ரூபா வாங்குறேங்க. அவ்வளோ தானே? ஏடா, ஒரு பையனாவது 1 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான் கூகுளில். அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தர் இல்லைங்கய்யா. சரிண்ணா, ஒத்திக்கு 3 லட்சம் ரூபாடா, 11 மாதம் அக்ரிமெண்ட் போடுவேன். என்னப்பா அங்கேயும் பாக்குற? தாத்தாக்கு ஏதாவது பேத்தி கிட்டி இருக்கான்னு பாக்குறியா? அப்படியே கரெக்ட் பண்ணி கதை பண்ணி வீட்டை அப்படியே எழுதி அதில் இழிக்காதா? எத்தனை வீடு அனாதாசம் வந்து எழுதி வச்சிருக்கேன். எனக்கு நீங்க யாரும் கிடையாது. அளவரா, நீ நடந்துக்கிற பொறுத்து எழுதி வைக்கிறேன். ஐயா, ஏய், ஒத்திக்கு 11 மாசமா 22 மாசமானு எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன்டா. அப்புறம் 3 லட்சம் ரூபா ஒத்தி 11 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவேன். மாதம் 500 ரூபா மெயின்டெனன்ஸ் கொடுத்துரும்டா. இபி கார்டு உன் பேரில் டைரெக்டாக நீயே கட்டிக்கலாம். தனி கார்டு கொடுத்துருவேன். சரியா? சரி, ஒரு 1 ஹவரில் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன். மற்ற அமௌண்ட்டு கொடுத்துறேன். சரிடா. ஏய், சாப்பிட்டியா? சாப்பிட்டு போட. முக்கு கடையில் லட்சுமி கடைன்னு இருக்கு, சாப்பாடு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்டு போ. அப்புறம் டே, அங்கே இந்த உருளைக்கிழங்கு நெய் ஊற்றி நல்லா வறுத்து வச்சுருப்பாடா, ஒரே ஒரு பாக்கெட் வாங்கி தந்துட்டு போறியா? இவன் வாங்கி தர மாட்டான் போல இருக்கு. ஏய், நீயே உருளைக்கிழங்கு வறுத்துரு. பார்த்தீங்களாண்ணே, எல்லா சுவிட்சுமே ஆஃப் ஆயிருக்கு, ஆனால் மீட்டர் ஓடிட்டு இருக்கு பாருங்க. அது எப்படிப்பா? யோ, அதை செக் பண்ண உனே கூட்டிட்டு வந்தேன். இப்போ செக் பண்ணியா? பாக்குறேன். ஒரு ஏனே வீட்டுல வந்து சூடு வச்சிருப்பாயோ? சூடெல்லாம் வைக்கலப்பா, அவன் வீட்டு கரண்ட் ஓன இல்லாம பா இருக்கு. யோ, என்னையா சொல்ற? ஆமாயா, இது கண்டிப்பா அந்த லூசு கடை வேலையாதான் இருக்கும். என்ன தம்பி, இது மரியாதையா பேசுற மாதிரி இருக்கு? ஐயா இல்லங்கய்யா, வீட்டுல எல்லா சுவிட்சும் ஆஃப் ஆயிருக்கு, மீட்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குங்கய்யா. மீட்டர் மட்டும் ஓடுதா? ஆமா. அவர் யாரு? எலக்ட்ரீஷியன்ங்கய்யா. அப்படியா? அப்படியா தம்பி, அப்படிதான் இருக்கா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. தம்பி, இந்த மாதம் நீ கரண்ட் பில் கொடுக்காத. என்ன அந்த எலக்ட்ரிஷன் ஆய செவுத்துல அடிக்கிறேன், அவன் தான் இப்ப வேலை வார்த்தை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி தம்பி. மனுஷையா? மனுஷையா? மனுஷன். ஐயா, என்னடா என்ன காலையில ரொம்ப கோபமா நினைக்கிறேன்? 1 மாசமா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஏற்பட பண்ண மாட்டீங்க? ஏய், சென்னையில என்ன நம்ம வீட்டுல மட்டுமா தண்ணி வரல, எந்த வீட்லயுமே தண்ணி வரடா. மழை பெய்யறப்ப மழை தண்ணி யாரும் சேமிக்கிற கிடையாது, அரசாங்கமும் ஏரிய தூர் வாங்குறது கிடையாது, குளத்தை தூர் வாங்க கிடையாது. பின்ன எப்படா தண்ணி வரும்? மழையே பெய்ய மாட்டேங்குது, எப்படா வர? வர்ற ஏரியாவுக்கு நான் போய்க்கிறேன், கொடுத்த காசை கொடுக்குறேன். ஏய், நீ 11ஆம் மாசம் தான் நீ கொடுத்த 3 லட்சம் ரூபா ஒத்தி பணத்தை திருப்பி தர முடியும், அதுக்கு முன்னாடி என்னால 1 பைசா தர முடியாதா? என் பணம் எனக்கு இப்ப வேணும்.
உன் பணம் உனக்கு வேணும்னா வேற யாரையாவது ஒத்திக்கு கூட்டுன்னு வச்சுட்டு என் பணத்தை வாங்கிட்டு போடா. ஏய் பாதாமல்வா ரெடி பண்றீ, டென்ஷன் ஆகிட்டானே. ஐயா வணக்கம். ஆ வணக்கம். பீல் டூல பார்த்தேன். ஆ 5 லட்சம் ரூபா ஒத்திக்கு வந்துடல. ஒரு கண்ணாடி போட்டோன்னே கெட்டப் சேர்த்து கண்ணுக்கு தெரியல. சதீஷ் 3 வருஷம் மாதிரி நம்ம வீட்டில் ஒத்திக்கு இருந்தேன்ல, ஏ ஒத்தி மேடம் 3 லட்சம் எப்போ தருவேன்? சதீஷ் நீ யாரா? ஆ வரா, இந்த பேப்பர் எல்லாம் விளம்பரம் கொடுத்து வச்சிருக்கேன்டா, ஒருத்தரும் ஒத்திக்கு வர மாட்டாங்கடா. ஏ ஒத்தி போன காசு 3 லட்சம் எப்போ தருவேன்? நல்லா இருக்கியா? நாசமா போட்டையா? கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க? ரெண்டு பிள்ளைங்க. நம்ம வீட்டு பாதாம் வளர எப்படி வேலை வந்துருக்காத்தியா? ஒத்தி போன எப்போ தருவேன்? இன்னும் பாதாம் வளர சாத்தி போறியா? காசு எப்போ தருவேன்? 3வது பிள்ளைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். காசு எப்போ தருவேன்? ஏய் சதீஷுக்கும் சேர்த்து சமைச்சிடுறே. காசு எப்போ தருவேன்? ஏய் நல்லா இருக்குல்ல சாப்பிட்டு போட வருவாயி. காசு எப்போ தருவேன்? சரி இவன் போக மாட்டான் போல இருக்கு, நம்மளே போயிடுவோம். காசு எப்போ தருவேன்? 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 எக்ஸ்கியூஸ் மீ, வீட்டு டூலெட் பார்த்தேன், ப்ளீஸ் வரலான் இருக்கேன். தம்பி பாதாம் மல்வா சாப்பிடியா? ஐயா ஒரு பாதாம் மல்வா போடுங்க தம்பிக்கு. மேல் பதிரெக்டிங் மேல் பதிரெக்டிங்